வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு கிட்ஸுக்கான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நான் இங்கே வந்து ஒரு ஷூ பாக்ஸை வந்து ஒரு பிக்கி பேங்காக வந்து சும்மா மாற்ற போகிறேன். இந்த பிக்கி பேங்க், சேவிங்ஸ் பேங்க் இல்லை உண்டியல், இது வந்து எப்படி நம்ம வந்து கார்ட்போர்டில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ, இப்போ நான் வந்து ஷூ பாக்ஸ் எடுத்துருக்கேன், நீங்கள் வந்து வேறு ஏதாவது கார்ட்போர்டு இருக்குது இல்லை வந்து ஏதாவது கேன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ், க்ளூ, அப்புறம் கொஞ்சம் கார்ட்போர்ட் பீசஸ், பெர்மனன்ட் மார்க்கர், பென்சில், பேப்பர் கட்டர். ஃபஸ்ட்டு இந்த கலர் பேப்பர்னால நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா சைஸையும் வந்து நம்ம வந்து ரேப் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து என்ன பேப்பர் இருக்கோ, கிஃப்ட் ரேப்பரோ இல்லை வந்து சார்ட் பேப்பர் எது இருக்கோ, நீங்கள் அதை வச்சு நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் எல்லா சைட்லேயும் வந்து கலர் பேப்பர் வந்து ஒட்டிட்டேன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரே கலர் பேப்பரில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸையும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுறதுக்கு விட்டுடலாம். ட்ரை ஆகிறதுக்கு விடும்போது நீங்கள் வேணும்னா உள்ளேயும் வந்து நீங்கள் கலர் பேப்பர் ஒட்டிடலாம். நான் வந்து அப்படியே ப்ரௌனாக ப்ளெயினாக தான் வைக்க போகிறேன். அண்ட் எனக்கு இங்கே வந்து பார்ட்டிஷன் தேவைப்படுது, ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே சில கார்ட்போர்ட் பீசஸ் வச்சுருக்கேன், இதை வச்சு நான் வந்து பார்ட்டிஷன் வைக்க போகிறேன். நான் இப்போ வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸை வந்து இந்த இடத்துல ஒட்டியிருக்கேன், ஸோ தட் இது வந்து என்னோடய சேவிங் மாதிரியும் இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரியும். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து நான் டெக்கரேட் பண்ணிட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக இப்போ நான் வந்து குட்டி குட்டியாக வரைஞ்சி டெக்கரேட் பண்ணிட்டேன். என்னோடய பிக்கி பேங்க்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதோட ஸ்டோரியும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது என்னென்னா, என் பையன் கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பித்த உடனேயே நான் வந்து இதை வந்து வார்த்தை விளையாட்டாக ஆரம்பித்தேன். ஸோ வந்து அவனுக்கு வந்து ஒரு டாய் வேணும் அப்படின்னா அதுக்கு அவன் வந்து குட்டாக பிஹேவ் பண்ணும், நல்ல விதமாக யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், எதுனாலும் உழைச்சா தான் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காகவும் தான் இந்த விளையாட்டை நாங்கள் ஆரம்பித்தோம். இது எப்படின்னா, அவன் இப்போ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறான், ஒரு ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஷேர் பண்ணுறான், இல்லை வந்து தம்பி தங்கைக்கு வந்து சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா ப்ளஸ் ஒன் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி இதில் போட்டுடணும். ஏதாவது பேட் பிஹேவியர் பண்ணிட்டான், ஷேர் பண்ணல, இல்லை சண்டை போட்டுட்டான் அப்படின்னா மைனஸ் ஒன்னுன்னு எழுதி இதில் போட்டுடணும். எவ்ரி மந்த் வந்து நாங்கள் வந்து அந்த ப்ளஸ் ஒன்னையும் மைனஸ் ஒன்னையும் வந்து கவுண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறதுல அவன் வந்து இப்போ ஒரு 10 பாயிண்ட் அவனுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னா அதில் 8 பாயிண்ட்டு தான் அவன் இங்கே வச்சுருக்கணும், மீதி 2 வந்து சேவிங், மந்த்லி சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் போட்டுருணும். ஸோ இது வந்து ஒரு வார்த்தை விளையாட்டு மாதிரி ஒரு தனித்தனி பாக்ஸில் வச்சு நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. நான் இதை வந்து என் கணவர்கிட்ட சொல்லி, என் கணவர் அப்புறம் தாத்தா பாட்டி எல்லாரையுமே இந்த கேமில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டு என் பையனுக்கு எல்லாரும் ஒரே கான்செப்டை சொல்லித்தர மாதிரி நாங்கள் வந்து இதை பண்ணினோம். அது வந்து எனக்கு நல்லாவே பலன் கொடுத்துச்சு. இப்போ ரீசெண்டாக தேங்க்ஸ் கிவிங் ஷாப்பிங்லலாம் கூட வந்து அவனுக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து அவனுக்கே வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவனோட பாயிண்ட்ஸை, அந்த குட் பாயிண்ட்ஸை வந்து மற்றவங்களோடய ஷேர் பண்ணுறது, அதாவது தம்பி தங்கைக்கு வாங்கிறதுக்கும் ஷேர் பண்ணுறதுங்கிறது வந்து அவனுக்கு உருவாச்சு. ஸோ இந்த கான்செப்ட் சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறப்பறம் தான் நான் வந்து இந்த மாதிரி ஷூ பாக்ஸை வந்து பிக்கி பேங்காக வந்து செஞ்சு அவனுக்கு வந்து கொடுக்குறேன். இப்போது இதுலேருந்து அவனுக்கு வந்து லேர்ன் பண்ணது வந்து வினை விதைத்தவன் வினையறுப்பான். நம்ம நல்லதாக யோசித்தோன்னா நம்மளுக்கு நல்லது கிடைக்கும், நம்ம கெட்டதாக யோசித்தோன்னா நம்மளுக்கும் கெட்டது தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அதே நேரத்தில் அவனுக்கு எதாவது வேணும் அப்படின்னா அதுக்கான ஏதாவது ஒரு உழைப்பு இருக்கணும், ஒரு நல்ல பிஹேவியர் இருக்கணும், இல்லை ஏதாவது யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவன் உணர ஆரம்பித்தான். அதனால தான் இந்த இதை வந்து நான் உங்களுக்கு இந்த இதில் சேனலில் ஷேர் பண்ணுறேன். யூஸ்வலாக ஏதாவது கடைக்கு போனாவே இந்த டாய் வாங்கி கொடுங்க, அந்த டாய் வாங்கி கொடுங்க, கார் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது போக, இப்போ ஒரு 10 பாயிண்ட் அவன்கிட்ட இருக்கா, அதில் அவன் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுலேயும் 2 பாயிண்ட்டு அடுத்த மாதம் சேவிங்ஸ்க்கு கொடுக்கணும், மீதி 8 பாயிண்டில் அவனுக்கு லைப்ரரி போகணுமா இல்லை வந்து ஒரு சாக்கர் பால் வாங்கணுமா என்னங்கிறது அவனே முடிவு பண்ணும்போது, ஒரு அம்மாவாக எனக்கும் வந்து ரொம்ப
ஈஸியாக இருக்குது அவனுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கும் அவனுக்கு வளர்க்குறதுக்கும். இந்த பிக்கி பேங்க்குங்கிற கான்செப்ட் வந்து புது கான்செப்ட்லாம் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதில் வந்து ஒரு வார்த்தை விளையாட்டாக ஆரம்பித்து அந்த வினை விதைத்தவன் வினை அறுப்பாங்கிற இதை மட்டும்தான் ஆரம்பித்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வச்சு அப்புறம் இதை வந்து உண்மையான ஒரு சேவிங் டப்பாவாக இப்போ வந்து நான் செஞ்சுருக்கேன். இப்போவும் வந்து வெறும் காகிதத்தில் தான் வந்து ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்படின்னு வந்து போட சொல்லியிருக்கேன். அவனுக்கு ஒரு ஏஜ் குறிப்பிட்டு அந்த பர்த்டே வரும்போது தான் ரியல் கேஷ் கொடுத்து அவனை போட சொல்கிறதாகவும், அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டா அந்த கேஷை நாங்கள் எடுத்து செலவு பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதையும் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். இது வந்து அம்மாவாக நான் பண்ணுறது இல்லாமல் என் கணவர், அதாவது அப்பா, அவங்களும் வந்து இதே விஷயங்களை சொல்கிறாங்க. பாட்டி தாத்தாவும் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இதே விஷயங்களை சொல்லும்போது அவனுக்கு வந்து ஓகே எல்லாரும் இதை தான் சொல்கிறாங்க, அப்போ இப்படி தான் நம்ம நடந்துக்கணும், நம்ம நல்ல விதமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து அவனுக்கு மனசில் பதிய ஆரம்பிக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.